ஹிஜ்ரத் செய்யப்பட்ட நோக்கத்தை நானும் நீங்களும் விளங்கியிருக்கின்றோம் என்றாலும் கூட ஒரு விளப்பம் இல்லாத அமுல்படுத்த முடியாத ஒரு பாடமாக மாறியிருக்கிறது. வெறுமனே அதனுடைய தகவல் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இன்ஃபர்மேஷன்ல நாங்க ரொம்ப போஷிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றாலும் செயல் ரீதியில நாடும் நீங்களும் இன்னும் போஷிக்கப்படல. யாரை தட்டினாலும் ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லுவார்கள், அதனை பற்றி பேசுவார்கள், அதனை பற்றி செமினார் நடத்துவார்கள். ஆனாலும் ஹிஜ்ரத்தின் மூலமாக பெறக்கூடிய பாடம் எனக்கு என்ன இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன இருக்கிறது, அதன் பேரில் நான் என்ன முயற்சி செய்கிறேன் என்கிறத சிந்திக்கிறது ரொம்பவும் குறைவு. ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைத்தது தொடுத்து அவருடைய 53 வயது வரைக்கும் 13 வருட காலங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவ கலிமாவுக்காக வேண்டி மக்காவுல பல துன்பங்களை பற்றி பாடுபட்டாங்க. எனினும் கையளவு பேர் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஏற்றாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தீனின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்த காரணமாக பல சோதனைகளுக்கு உள்ளாக்கினான். அவைகள் அனைத்தையும் பொறுமையோடு சகித்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த எத்தி வைப்பை அவனுடைய தௌஹீதின் கலிமாவை முழு உலகமும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக கொடுத்தார்கள். அந்த கொடுப்பனவு இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கூட தாங்க முடியல. லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸத் நபியே, இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை நாசத்தில் போட்டுக்கொள்ள போகிறீர்களா என்ற அளவுக்கு அல்லாஹ் கேட்கிறான். தாங்க முடியல அல்லாஹ்வால கூட. வமா அல ரசூல் இல்லல் பலா, நபிமார்களுக்கு எத்தி வைப்பதை தவிர வேற டியூட்டி கிடையாது. அவர்களை நேர்வழிப்படுத்துவதும் படுத்தாமல் இருப்பதும் அது எங்களுடைய பொறுப்பு என்கிறதனையும் அல்லாஹ் ஆணித்தரமாக சொன்னான். ஹசரத் ரசூலுல்லாஹ் எனினும் எல்லோருடைய விடயத்திலையும் முயற்சி செய்தார்கள். ஆனால் பக்கத்தில் தூங்கக்கூடிய மனைவி அணைத்து கொண்டு தூங்கி எழும்புகிறோம். ஆனால் அவளை கூட நேர்வழிப்படுத்துறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் சிந்தனை கிடையாது. இரவில்லாம் அவர்களுடைய காலங்கள் நேரங்கள் வீணான விடயங்களிலே கழிந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் வேறு திசையிலே போய்கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் அவர்களுடைய கடமை அவர்களுக்கு உழைத்து கொடுப்பது, அவர்களை பாடசாலை அனுப்புவது, ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுப்பது, அவர்கள் பெரிய பிள்ளைகளாக மாறிவிட்டால் ஒரு ஆணின் கையிலே கரம் பிடித்து கொடுப்பது, இதுதான் கடமை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக பெரிய கடமை, நஷ்டவாளர்களாக மாறிவிடாதீங்க. சொல்லுங்க நபி அந்த கடமையை நிறைவேற்றுமாறு. கொல் அல்லாஹ் நபிக்கு சொல்லுமாறு பணித்து நீங்கள் நஷ்டவாளர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீங்க. இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஹலிஹிம் யௌமல் கியாமா. உண்மையான நஷ்டவாளர்கள் யார்? வீடு கட்டி அதெல்லாம் அரைவாசில நின்று கொண்டிருக்குது, மழை பெஞ்சி சுவர்கள் எல்லாம் அங்க பூசணம் பிடித்து போயிருக்குது, அதனை நிறைவு செய்ய முடியல, நான் நஷ்டமாகிட்டேன். பல பிளான் பண்ணி திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், கை கூடல, நஷ்டமாகிட்டது. சில விடயங்கள்ல துனியா நஷ்டம் போறது நஷ்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நபியே ஆஹ்ராவுடைய நஷ்டத்தோடு இணைக்கும் பொழுது இவைகள் எதுவுமே தோல்வியும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஆக பயங்கரமான நஷ்டம். சொல்லுங்க அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஹலிஹிம் யௌமல் கியாமா. கியாமத்து நாள் அன்று குடும்பத்தோட நரகத்துக்கு பிரவேசிப்பது தான் நஷ்டம். ومن تحتهم لولل من النار ومن فوقهم لولل ذلك يخوف الله به عبادا يا عباد فاتقون. அந்த நரகத்துக்குல மேலாலும் இருக்கும் பயங்கரமான நெருப்பு கங்கங்கள், கீழாலும் இருக்கும் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு. இதனைத்தான் அடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு பயமுறுத்துறான். يا عباد فاتقون, என்னுடைய அடியார்களே என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அழைப்பு விடுத்து ஒரு பாஃபர் நஷ்டத்தை முன் வைத்து லாபகரமான ஒரு வியாபாரத்தை பக்கம் வருமாறு என்னை உங்களை அழைக்கிறான். யார் இந்த லாபகரமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய போதனைகளுக்கு முன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தமதாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள் துனியாவில் எந்த கவலைகளை அடைகின்றார்களோ அவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் நிறைவு கொடுப்பதாக ஓரிரு ஆயத்துக்கள் அல்ல ஏராளமான ஆயத்துக்களை குறிப்பிடுகின்றார். இன்று எம்முடைய முயற்சி, எம்முடைய படிப்பு, எம்முடைய இயலுமை தான் நமக்கு முன்னால் நிற்கிறதே தவிர நமது சில வஸ்துக்கள் முன்னால வந்து இவைகளின் ஊடாகத்தான் என்னுடைய அனைத்தும் நிறைவு பெறும் என்ற சிந்தனை தான் இருக்குதே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடைபெறும் என்ற சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் கிடையாது.